हेलो गाइस, वेरी गुड मॉर्निंग टू ऑल. वंस अगेन वेलकम बैक. सो इन द प्रीवियस वीडियोस नम सीएसआर पत्तिना और इंट्रोडक्शन वंदी पातरुंदोम. सो अदुल वंदु नींगा एंद माधिरियान पैटर्न्स चूस पण्णुम, एन वंदु अंद पैटर्न्स चूस पण्णुंद्रदा डीटेलडा एक्सप्लेन पण्णिरुंदेन. सो वंदु इंद वीडियोस नम एन्ना पाक्क पोरोम, इंपॉर्टेंट टॉपिक्स फॉर प्रिपरेशन फॉर नेट अंड गेटुक्कु. ओकेवा? सो ना ऑलरेडी सोल्लिरुंद प्रीवियस वीडियोसला एन्ना सोल्लिरुंदेना, ना चूस पण्ण पैटर्न एन्ना, इनऑर्गेनिक अंड फिजिकल and some topics from organic. okay, so na enna enna topics vandu prepare panna appindratha na inga ungalku explain panna poran. so indha topics mattum neenga cover panna podum, kandipa ungalaliyum nalla marks score panna mudiyum. na already sollirundha en vandu inorganic chemistry physical chemistry indha pattern na choose pandra appadina vandu ella questions majority of the questions direct question a irukum, repeated question a irukum, and nammala correct ah accurate ah calculate panni so many tricks irukku. okay va? so tricks use panni nammala easy ah calculate panni nammala easy ah 4 marks or 2 mark easy ah gain panna mudiyum. but in the case of organic chemistry appadi kedaiyadhu, onnu vandu it takes long time. okay va? so vandu neenga padik oru concept ah nalla padichu mudikiradhukku romba naal aagum. for example naming reaction, not only oru reaction or rendu reaction irukka porudhilla, kittatta naming reaction 70 80 above irukka podu. okay va? so adhe mari reagents um seri rearrangement reactions um seri ellame enna na मोर देन 50 தான் இருக்கு. okay va? so நீங்க ஒரு கான்செப்ட்ட தரோ பண்றதுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இட் டேக்ஸ் லாங் டைம். பட் இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஜஸ்ட் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலும் ஒரு 2 to 3 டேஸ் ஆர் 1 வீக்குக்குள்ள நீங்க ஒரு டாபிக்கை தரோ பண்ணிட முடியும். சோ அதே மாதிரி எக்ஸாம் டைம்லயும் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். okay, so let's start our topic இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. okay va? so இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நீங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிஎஸ்ஆர் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே வந்து கண்டிப்பா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிச்சாகணும். okay, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். தென் மெட்டல் கிளஸ்டர்ஸ் அண்ட் போரேட்ஸ். okay, இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். 4 மார்க்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த 4 மார்க்ஸ் வந்து எங்க இருந்தோம்னா இந்த 3 டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான். அண்ட் ஆக்னோமெட்டாலிக் தேர்ட் டாபிக் என்னன்னா ஆக்னோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி, அதாவது ஆக்னோமெட்டாலிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மெக்கானிசம், ஆக்சிடேட்டிவ் அடிஷன், ரெடக்டிவ் எலிமினேஷன், தென் வந்து மைக்ரேட்டரி இன்சர்ஷன், தென் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன். ஓகேவா? ஸோ இந்த மூணு டாபிக்ஸை மட்டுமே நீங்கள் தரோ பண்ணிட்டாலே உங்களால் வந்து ஒரு நல்ல மார்க்கவே கெயின் பண்ண முடியும் ஃப்ரம் இன்ஆர்கானிக்கில் இருந்து. ஓகேவா? இந்த மூணு டாப்பிக்கில் இருந்தால் 4 மார்க்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க, அதே மாதிரி 2 மார்க்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டாபிக்ஸ் படிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த மூணு டாபிக்ஸையும் தரோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு டேர்ம் சிம்பிள்ஸ் அண்ட் மைக்ரோஸ்ட்ரிக்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் டாபிக். வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ள உங்களால் வந்து டேர்ம் சிம்பிள்ஸை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, படிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிக்கல் பாண்டிங்கில் நான் சொல்கிறது என்னென்னா விபிடி தீரி அண்ட் விஎஸ்சிபிஆர் தீரி, எம்ஓடி அண்ட் சிஎஃப்டி. ஸோ தீரிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து விபிடி, ஓகே, இட்ஸ் ஃப்ரம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி தான், பட் இருந்தாலும் விபிடி நான் தீரிஸ் மட்டும் தனியாக எழுதியிருக்கேன். ஓகே, தீஸ் 2 தீரிஸ் ஃப்ரம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் விஎஸ்சிபிஆர் அண்ட் எம்ஓடி. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறதே விஎஸ்சிபிஆர் அண்ட் எம்ஓடி தீரி தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதுவும் ஆல்சோ வெரி ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். வித்தின் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னும், அது எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கொஸ்டின்ஸையும் பார்த்தோன்னே உங்களுக்கு வித்தின் ஒன் மினிட்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, தென் வந்து ஜாண்டல டிஸ்டார்ஷன், தென் பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எவ்ரி கொஸ்டின்ஸ், ஆல் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பயோ இன்ஆர்கானிக் ஆர் டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் கான்செப்டை படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிறத விட எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புக்ஸ் வந்து நிறைய படிப்பாங்க பட் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணணும். கான்செப்டை வந்து அப்ளை பண்ணி பார்த்தா தான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் கொஸ்டினும் கொஞ்சம் ட்ரிக்கியாக மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? கான்செப்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும் பட்டு கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸை எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும், அது வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா, இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். தென் இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தேர் இஸ் நோ சாய்ஸ்
ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா, ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரா அண்ட் ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா, இந்த மூணு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பையும் கண்டிப்பாக படித்தாங்க. ஏன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு தான் அதிகமான மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து 2, 2, 3, 4 மார்க்ஸ் வந்து எவ்ரி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம், இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எவ்ரி கொஷின்ஸ் நீங்கள் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசத்துக்கு ஜஸ்ட் அஜய்குமார் புக் இருக்கும், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஃபார் அஜய்குமார். ஓகே, ஸோ இந்த புக்ஸை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து படித்தா போதும். ஓகே, ஸோ நானே வந்து நான் என்னோடய ப்ரிப்பரேஷன் டைமில் பார்த்துருக்கேன், ஸோ மெனி கொஷின்ஸ் ஃப்ரம் அஜய்குமார்லேருந்து ஜஸ்ட் கட் அண்ட் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் நிறையாவே கேட்டிருப்பாங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசத்துக்கு நீங்கள் அஜய்குமார் புக்ஸை வந்து தரோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எவ்லாக் எலிமெண்ட்ஸ், எவ்லாக் எலிமெண்ட்ஸ் ஆர் இன்னர் ட்ரான்ஸ்ஷன் எலிமெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரு 4 மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு யூனிட் தான். தென் ஸ்பைனல்ஸ் அண்டு சிலிகேட்ஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இன்ஆர்கானிக்கில் நான் படிக்கும்போது நான் கிரியேட் பண்ணது, ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது இந்தந்த டாபிக்ஸில் நீங்கள் கவர் பண்ணால் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் வரும், மினிமம் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை தரவு பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு மினிமமாக 10 மார்க்ஸ், ஓகே, கண்டிப்பாக 2, 4 மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2, 4 மார்க்ஸ், ஒரு 2 மார்க் எடுத்தாலும் மினிமமாக உங்களால் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி மெட்டல் கிளஸ்டர்ஸ் அண்ட் போரின்ஸ், மெட்டல் கிளஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஜாமெண்ட்ரியை பேஸ் பண்ணதோ இல்லை க்ளோஸோ நீட்டோ அரக்கணும் அப்படி ஒரு கொஷின்ஸோ கண்டிப்பாக ஒரு 4 மார்க் கண்டிப்பாக இருக்க தான் போகுது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி போரின்ஸை பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மினிமம் உங்களால் 6 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கேஸ் ஆஃப் ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து 2, 4 மார்க்ஸ் இருக்கும் மினிமம். நான் சொல்கிறது எல்லாமே மினிமம் மார்க்ஸ் தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட ஹையஸ்ட் மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரிலேருந்து 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பேலன்ஸ் பாண்ட் அண்ட் பிஎஸ்சி பிஏ தீரி அண்ட் எமோட்டி தீரி, இந்த தீரியை பேஸ் பண்ணால் கண்டிப்பாக எவ்ரி இயர் ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு 4 மார்க் மட்டும் எடுத்துக்கலாம், ஒரு 4 மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக ஒரு 4 மார்க் இருக்கும், ஒரு 2 மார்க். ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து ஓவராலாக எடுத்தால் கூட 2, 4 மார்க்ஸ் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் பயோ இன்ஆர்கானிக்லேருந்து 15 மார்க் 16 மார்க் கொஷின்ஸ்லாம் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. பட் நம்ம மினிமம் எடுத்தாலே ஒரு 4 மார்க், ஒரு 2 மார்க் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதேமாரி இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஎஸ்ஏஆர், இபிஆர், தென் பாஸ்பரஸ் P31 அண்ட் F19, இந்த என்எம்ஆரை பேஸ் பண்ண கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 8 மார்க் நம்ம கொடுத்துக்கலாம். தென் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம், இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்து இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். தென் எவ்லாக் எலிமெண்ட்ஸ், எவ்லாக் எலிமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு 4 மார்க், ஒரு 6 மார்க், ஒரு 2 மார்க் இருக்கும். டோட்டலாக 6 மார்க் வர சான்சஸ் இருக்குது. பட் நான் வந்து ஜஸ்ட் 4 மார்க் தான், நான் எல்லாமே மினிமம் மார்க்ஸ் கொடுத்துருக்கறனால ஜஸ்ட் இதுக்கு 4 மார்க் தான். ஸோ வந்து நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நிறையா மென்ஷன் பண்ணியிருந்தேன், பட் அதுலேயும் பர்டிகுலராக கொடுத்துருக்க டாபிக்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதில் இருக்க இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலே உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா 10, 6, 16, 26, 30, 36, தென் 44, 54, 58. ஸோ டோட்டலாக 58 மார்க் உங்களால் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மினிமம் மார்க்காகவே ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப உங்களுக்கு மார்க் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சேம் டைம்ஸில் இன்ஆர்கானிக் படிப்பாங்க, காலையில் ஆஃப்டர்நூன் வந்து ஆர்கானிக், நைட்டு வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிப்பாங்க. ஸோ அப்படி என்றைக்குமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கான்செப்டை தரவு பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்ஆர்கானிக்னா இன்ஆர்கானிக்கு எல்லா கான்செப்டையும் தரவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே? நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஆர்கானிக்கில் கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு போங்க, ஓகே? தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஓகே? ஸோ வந்து நான் சொல்கிறது இதுதான், மினிமமாலே உங்களால் 58 மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபஸ்ட்டு வந்து மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஓகேவா? ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரால நிறையா இருக்குது, நான் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்குது, ஓகே? ஸோ ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரால்ருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 10 மார்க்ஸ் வர சான்சஸ்க்கு நான் மினிமமாக 18 கொடுத்துருக்கேன். தென் குவாண்டம் கெமிஸ்ட்ரி, குவாண்டம் கெமிஸ்ட்ரி அண்ட் குரூப் தியரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு யூனிட்டை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுறீங்க, ஓகே? ஸோ இந்த ரெண்டு யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட்டு, ஹையஸ்ட் மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. குவாண்டம் கெமிஸ்ட்ரி நீங்கள் நல்லா தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் மினிமம் வந்து எவ்வளோ மார்க்கு 20 மார்க்ஸ் கெயின் பண்ண முடியும், ஓகே? அப்புறம் குவாண்டம் கெமிஸ்ட்ரிலேருந்து 5, 4 மார்க்ஸ் வரும், 2, 2, 3, 2 மார்க்ஸ் வர சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் அட்லீஸ்ட் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் இந்த கேஸ் ஆஃப் குரூப் தியரி கண்டிப்பாக 2, 2, 4 மார்க்ஸ் இருக்கும், ஒரு 2 மார்க் இருக்கும். ஸோ யூ கேன் கெட் ஃப்ரம் குரூப் தியரிலிருந்து 10 மார்க்ஸ் உங்களால் வாங்க முடியும். தென் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி இதிலிருந்து உங்களுக்கு 6 மார்க் வரும், பட் நான் மினிமம் 2 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தென் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். தென் கெமிக்கல் கைனட்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, ஓகேவா?
பட் நான் இங்கே கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா, கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஷின்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களால் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். அதேமாரி கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் கெமிக்கல் கைனடிக்ஸோட ஓகே நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம், வெரி ஃபியூ ஃபார்முலாஸ் தான் இருக்குது. பட் இந்த தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ உங்களால் ஃபஸ்ட்டு கொஷின் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களால் ஆன்சர்ஸே கொண்டு வர முடியும், ஓகேவா? ஸோ அதனால் இட் டேக்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை தரோ பண்ணுறது, தெர்மோடைனமிக்ஸும் அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இது ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இதுவும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் நான் எடுத்திருக்குது, நான் தரோ பண்ணது இந்த த்ரீ டாபிக்ஸ் தான், ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன், இந்த த்ரீ டாபிக்ஸை நான் தரோ பண்ணவே இல்லை, ஜஸ்ட் படிச்சிருந்தேன், ஓகே? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக எவ்வளோ ஒர்க் கிடைக்கும் இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு 28, 38, 40, 46, ஓகே? ஸோ டோட்டலாக உங்களுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து 46 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து கிடைக்கும், ஓகே? நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போகலாம், ஓகே? இந்த கேஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ப்ரோட்டான் என்எம்ஆர், C13 என்எம்ஆர், ஓகே, இப்படி என்எம்ஆர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதிலிருந்து அதேமாதிரி சேம் 10 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பெரிசிக்ளிக் அண்டு ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி, ஓகே? ஸோ இது ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுலேயும் உங்களால் 10 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அட்லீஸ்ட் மினிமம் உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஒரு 4 மார்க், ஒரு 2 மார்க், மேக்ஸிமம் 6 மார்க்காக தான் உங்களால் இங்கே ஸ்கோர் பண்ண முடியும். தென் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்குது, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அரோமேட்டிசிட்டி. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோனா 22 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து, ஓகே? இந்த இந்த 5 டாபிக்ஸ் மட்டும், ஓகேவா? ஸோ நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 58, 46 and 22, யூ கெட் 126 மார்க்ஸ், ஓகே? ஓவராலாக உங்களுக்கு 126 மார்க்ஸ் வந்து ஃப்ரம் கெமிக்கல் சயின்ஸில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். என்னோட ப்ரிப்பரேஷன் டைமில் நான் இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் படித்தேன், இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் தரோ பண்ணியிருந்தேன். ஐ காட் 115 மார்க்ஸ், ஓகே? 10 மார்க்ஸ் மேபி எங்கிட்ட போயிடுச்சு, ஓகே? ஐ டோன்ட் நோ, பட் ஐ காட் 115, ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் பாஸ் பண்ணேன், இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நான் பாஸ் பண்ணேன். ஸோ நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு சஜஷன் என்னென்னா, உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஃபேவரட்ஸ் டாப்பிக்காக இருக்கலாம், பட் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் கொஞ்ச நாள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா போதும், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா என்னோட ப்ரிப்பரேஷன் டைத்தில் எனக்கு தெரியும், ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஒன்ஸ் நான் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையே வர ஆரம்பிச்சு, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அவ்வளோ டஃப் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான் அப்படின்னு எனக்குள்ளே நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 3 pages தான் படிப்பேன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில், பட் இருந்தாலும் அதை பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிது. குவாண்டம் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, சேம் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. பட் நம்ம எனக்கு நிறைய பேர் என்ன நினைப்போம், குவாண்டம் அப்படின்னோடையும் வெறுக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஒழுங்காக படிக்க மாட்டோம். பட் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்களாக்கும், அட்லீஸ்ட் 1 week வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ 1 week மட்டும் நீங்கள் அந்த உங்கள் மைண்டை எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக வச்சுருக்கீங்க, ஓகேவா? மைண்டை மாற்றாமல் நம்மளால் முடியும்னு ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் படிச்சிங்களாக்கும், கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், ஓகே? ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் MOT தியரி, ஓகேவா? ஸோ MOT தியரியிலிருந்து நான் என்னோடய டெமோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.